போதுமா? நான் அப்பவே சொன்னேன் தானே, கிராப்லேயே போகலான்னு. இப்போ முழுசாக நினைஞ்சாச்சு, ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. நான் மழை வரத்துக்குள்ளே டேவானுக்கு போய் சேர்ந்துடலாம்னு நினச்சேன். ஓ, அப்போ நான் சொன்னது மழை வரும், கிராப்பில் போகலான்னு நான் சொன்னது. நான் சொல்கிறத கேட்கவே கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? அவ்வளவோ அலட்சியம். காடி நின்று அந்த பிரச்சனை வந்திருக்குமா? காதலிக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்ல மாட்டேன். காடி வாங்க துப்பு இல்லை, தெரிஞ்சுதான் எனக்கு காதலிச்சு. இப்போ திடீர்னு காடி இல்லை, மழை பெய்யுது, நலஞ்சிட்டோன்ட்டு எல்லாமே மறந்துட்டியா? ஆ, நான் மாதிரி பேசின முதல்ல இதோட கிட்ட பேசவே பேசுங்க. நான் பேசினது தப்பு தான், சாரி. சரி, பேச வேணாம், பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டேன், சாப்பிட்டு போங்க. ஹலோ நான்சி, கதிர் இன்னும் என்கிட்ட பேசவே இல்லடி, என்ன பண்ணுறதுனே தெரியல. ரியல் டீல்ஸா? சரி, போய் செக் பண்ணுறேன். என்கிட்ட பேசாத. சாரி, நான் அப்படி பேசிருக்கப்பா தம்பி. ஒரு பேங்க் லோன் கன்சல்டன்சி, சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாத ப்ரொஃபஷனுக்குலாம் லோன் அப்ரூவல் வாங்கி தருவாங்களாம். ஃப்ரீ கன்சல்டேஷனும் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு லோன் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸும் இருக்கு, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், போகலாமா? எப்போ இதெல்லாம் செஞ்ச? காலையிலேருந்து தேடிட்டு இருந்தேன். நீங்கள் தான் கோச்சிக்கிட்டீங்கல்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட வேணாமா? சரி, போய் பார்க்கலாம். அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. சரி வாங்க, சாப்பிட போகலாம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. எனக்கு ஃப்ளோவர் இல்லை, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ஃப்ளோ. ஓகே, இங்கே எவ்வளோ நேரம் எடுக்குமா? சாரி சாரி.